மோடி தலைமையிலான மத்திய அரசு சமீபத்தில் தாக்கல் செய்த பட்ஜெட் தனது ஆட்சிக்கு முட்டுக் கொடுக்கும் கட்சிகளின் மாநிலங்களுக்கு தாராளமாக நிதி ஒதுக்கி சமூக நீதிக்கும் கூட்டாட்சிக்கும் எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ளதை கண்டித்தும் குறிப்பாக கூட்டணி கட்சி ஆளும் புதுச்சேரிக்கும் கூடுதல் நிதி எதையும் வழங்காமல் மோடி அரசு வஞ்சித்துள்ளதாகவும் மாநில அரசின் கடன் தள்ளுபடி நிதிக்குழுவில் புதுச்சேரிக்கு இடம் அளித்தல் கூடுதல் சிறப்பு கூறு நிதி வழங்குதல் என எதுவும் அறிவிக்கப்படாமல் புதுச்சேரி மாநில மக்களை வஞ்சிக்கும் வகையில் தாக்கல் செய்த மத்திய பட்ஜெட்டை கண்டித்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து இடதுசாரி கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி சட்டமன்றம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரிக்கான ஒதுக்கீட்டிலே ஒரு மிகப்பெரிய அளவிலே குறைவாக இங்கே நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த மத்திய பட்ஜெட்டிலே அவர்கள் சொல்வது ஏழைகள், இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள் இவர்களுக்கான பட்ஜெட் என்று மோடி சொல்கிறார். ஆனால் வார்த்தை தான் இருக்குது தவிர யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத பட்ஜெட்டாக இருக்குது. குறிப்பாக கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு அவருடைய வரி சலுகையும் அவர்களுக்கு மேலே வரி விதிக்கும் முறையும் எளிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 250க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த துயர சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்த அதிமுக மாநில துணைச் செயலாளர் வையாபுரி மணிகண்டன் கேரள முதல்வர் நிவாரண நிதிக்கு ரூபாய் 25,000 நிதி வழங்கியுள்ளார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில துணைச் செயலாளரும் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வையாபுரி மணிகண்டன் கேரள மாநிலம் வையநாட்டில் ஏற்பட்ட இயற்கை பேரிடரான நிலச்சரிவில் சிக்கி 250க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் உறவினர்கள் வீடுகளை இழந்து நிர்கதியாக நிற்கின்றனர். புதுச்சேரி மாநிலத்தின் மாஹே பிராந்தியம் கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தின் அருகில் உள்ளது. இந்திய நாடு இறையாண்மை சகோதரத்துவத்தால் கட்டமைக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தின் பெருந்துயரில் புதுச்சேரி மாநிலமும் பங்கேற்று இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும். புதுச்சேரி அரசு சார்பில் அண்டை மாநிலமான கேரள மாநிலத்திற்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறேன் என தெரிவித்தார். மேலும் கேரள மாநில பெருந்துயரில் பங்கேற்கும் விதமாக அம்மாநில அரசின் பேரிடர் முதலமைச்சர் நிவாரண நிதிக்காக புதுச்சேரி மாநில அதிமுக துணைச் செயலாளர் என்ற முறையில் ரூபாய் 25,000 அனுப்பியுள்ளேன் என்றார். இதேபோல் புதுச்சேரி மக்கள், வியாபாரிகள், சமூக அமைப்பினர், அரசு ஊழியர்கள், அரசியல் கட்சியினர், அரசியல்வாதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், எம்பிக்கள் என அனைத்து தரப்பு புதுச்சேரி மக்களும் கேரள மாநில மக்களின் துயரத்தில் பங்கேற்க வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். இதயதேவன் புரட்சிதலி அம்மா அவர்கள் ஆசியுடன் மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் ஆணைப்படி கழகத்தின் சார்பில் இன்றைய தினம் நான் 25,000 ரூபாயினை முதலமைச்சர் நிவாரணியாக தற்போது வழங்கியுள்ளேன். அதற்கான முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு 25,000 ரூபாய் நிதியினை தற்போது இன்டர்நெட் பேங்கிங் மூலியமாக அனுப்பியுள்ளேன். இதேபோல புதுச்சேரி மாநில மக்கள் அனைவரும் நமது அண்டை மாநிலமான சகோதரர்களுடைய துக்கத்தில் துயரத்திலும் பங்கேற்க வேண்டும் என்று புதுச்சேரி மாநில மக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசியல்வாதிகள், அரசாங்க ஊழியர்கள், வியாபாரிகள் மற்றும் பல்வேறு பிரிவினைச் சேர்ந்த புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் வேண்டுகோளை வைக்கின்றோம். நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு சம்பளம் மற்றும் பென்ஷன்களை புதுச்சேரி அரசே நேரடியாக வழங்கிட வேண்டும். 2016 அமல்படுத்திய 7வது ஊதிய குழுவின் நிலுவைத் தொகை வழங்கிட வேண்டும். ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பணிக்கொடைகள் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்ட குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். நகராட்சி ஊழியர்களின் போராட்டத்திற்கு புதுச்சேரி திமுக மாநில அமைப்பாளர் சிவா கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக மாநில அமைப்பாளர் சிவா, நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி பல மாதங்களாக போராடி வருகின்றனர். ஆனால் அவர்களின் போராட்டத்திற்கு அரசு செவிசாய்க்கவில்லை. உடனடியாக ஊழியர்களின் கோரிக்கைகளை தீர்க்க அரசு முன்வர வேண்டும் என்றார். புதுச்சேரி நகராட்சி குன்னூரில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் மறுக்கப்படுவது, 7வது சம்பள கமிஷன் மறுக்கப்பட்டிருப்பது, குறிப்பாக கருணை அடைப்பில் கொடுக்கக்கூடிய வேலைகள் யாருக்குமே கொடுக்கப்படாமல் இருப்பது,
இன்னமும் தனியாருக்கு இந்த நகராட்சியினுடைய துப்புரவு பணிகளை கொடுக்கப்பட்டிருந்தாலும் பாதி வேலைக்கு மேலே இப்போ இருக்கக்கூடிய நகராட்சி ஊழியர்கள்லாம் செய்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த தனியார் கான்ட்ராக்டர்லாம் வந்து அவங்க அரசாங்கம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த நாம்ஸ் பிரகாரம் அந்த வேலையை செய்யறதில்லை. எவ்வளோ ஆள் ஒரு பகுதி வேலை செய்யணுன்றதும், எத்தனை வண்டிகள் கொடுக்கணுன்றதும், அவங்களுக்கு என்ன மாதிரி பாதுகாப்பு உபகரணங்கள் தரணுன்றதும், அவங்களுக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டால் என்ன செய்யணுன்றதும், இப்படிப்பட்ட விஷயங்கள் எதையுமே பின்பற்றது கிடையாது. அதேபோல் நகராட்சியில் நிறைய தவறுகள் அதிகாரி மட்டத்தில் நடந்துன்னு இருக்குது, அதெல்லாம் களையப்படணும். இவங்களுக்குரிய நியாயங்கள் கிடைக்க வரை தொடர்ந்து நாங்கள் வந்து குரல் கொடுத்து வருகிறோம். குறிப்பாக அவங்களுடைய சம்பளம் அரசாங்கம் நேரடியாக தரணுன்றதும், பென்ஷன் வந்து நேரடியாக தரணுன்றதும், அதேபோல் கருணை அடைப்பில் கொடுக்கக்கூடிய வேலைகள்லாம் உடனே கொடுக்கணுன்றதுலேயும் நாங்கள் உறுதியாக இருந்து போராடி கொண்டிருக்கோம். நாஜிமா அவர்கள் வந்து அது வந்து சட்டமன்றத்தில் வந்து போனதில் வந்து ஒரு கவனப்பை கொண்டு வந்து விளக்கமாக சொன்னார். அந்த அடிப்படையில் தொடர்ந்து நம்மளுடைய திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் எங்களை கூட்டணி கட்சியில் இருக்கிற காங்கிரஸ் உறுப்பினர்களும் தொடர்ந்து போராடி இந்த சட்டமன்ற கூட்டத்தில் இவங்களுடைய கோரிக்கைகள்லாம் வந்து நாங்கள் முன் வச்சு நியாயம் கிடைப்பதற்கு போராடும். சந்தை புதுக்குப்பத்தை முன்மாதிரி கிராமமாக மாற்ற தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பான பல்வேறு துறை அதிகாரிகள் பொதுமக்களிடம் கருத்து கேட்பு. மண்ணாடிப்பட்டு தொகுதி சந்தை புதுக்குப்பம் கிராமத்தை மத்திய அரசு அறிவுறுத்தலின் பேரில் ராஜ்யசபா எம்பி செல்வ கணபதி முன்மாதிரி கிராமமாக மாற்ற முடிவு செய்துள்ளார். இதையொட்டி கிராமத்தில் மேற்கொள்ள வேண்டிய வளர்ச்சிப் பணிகள் மற்றும் அடிப்படை தேவைகள் குறித்து மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் சந்தை புதுக்குப்பத்தில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஷாஸ் பாகி, மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் ஆகியோர் தலைமையில் போக்குவரத்து துறை, வருவாய்த்துறை, குடிமை பொருள் வழங்கல் மற்றும் விவகாரங்கள் துறை, கால்நடை துறை, வேளாண் துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள், பொதுமக்கள், மகளிர் சுய உதவிக் குழுவினர் உள்ளிட்டவர்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்தனர். இதில் கிராமத்தின் முழு வரைபடத்தை வரைந்து அதன் மூலம் எந்தெந்த பகுதிகளில் என்னென்ன அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என பொதுமக்களிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டன. இதனை அதிகாரிகள் பதிவு செய்து சப் கலெக்டர் ஒப்புதலின் பேரில் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். குறிப்பாக கிராமத்தில் நூலகம், பூங்கா, அங்கன்வாடி மையம் உள்ளிட்டவை அமைக்க வேண்டும். ஐயனார் கோவில் குளத்தை சுற்றிலும் சாலை அமைத்து பராமரிக்க வேண்டும். சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால்களை சீரமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை பொதுமக்கள் வலியுறுத்தினர்.